வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம விவோ Y30 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பட்ஜெட் மொபைல், அதே நேரத்தில் ஒரு ரொம்ப நல்ல மொபைலாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம கிங் மொபைல் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விவோ Y30 பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ண போகிற பீஸ் வந்து 4GB அண்ட் 128GB வேரியண்ட். பாக்ஸ் வந்து அட்ராக்டிவாக ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து விவோவில் வந்து ரெண்டு மாடல் இருக்கும், ஒன்று ப்ளூவாக இருக்கும், ஒரு 3D ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அழகாக இப்படி ஒயிட் கலரில் வந்து ப்ளூ கலர் ஃபாண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூசர்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க அண்ட் சிலிகான் பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பவுச். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபோன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேஸ் வாங்குற வரைக்கும் கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா, டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து உங்களுக்கு ஒரு சைடு வந்து யூஎஸ்பி பின் இருக்குது, இன்னொரு சைடு வந்து சி டைப் இருக்குது. யூஸ்வலாக வந்து இப்போ வர ஃபோன்ஸ்லாம் வந்து ரெண்டு சைடுமே சி டைப் கொடுத்துறாங்க, அதனால் ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க யூசர்ஸ்லாம். ஏன்னா எந்த ஒரு வேறு சார்ஜர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து யூஎஸ்பி பின் கொடுத்துருக்கனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 10 watts சார்ஜர் தாங்க. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது, பட் உங்களுக்கு வந்து ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி பேக்கப் இருக்கனால நீங்கள் வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து அடிக்கடி சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற நீட் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த விவோ ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா, வர ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் இந்த ஃபோனில் வந்து இயர்ஃபோன் கொடுக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம கடைசியாக ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வா, ஃபோன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம பார்க்குறத வந்து எமரால்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக விவோ கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்களுடைய அப்பியரன்ஸ். ஒரு ஒரு மாடலுமே வந்து அவங்க வந்து யூனிக்காக ரிசர்ச் பண்ணி ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து அவங்க மாடல்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாடலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு பிளாக் பட் ஒரு எமரால்ட் ஃபினிஷில் இருக்க ஒரு க்ரீனிஷ் ஸ்டோன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் லைட் வந்து படுதோ. ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி வந்து அப்படியே ஒரு ஒரு இடம் நீங்கள் பார்க்க பார்க்க லைக் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் வந்து கேஸ் போடாமே கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து 4 cameras கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து உங்களுக்கு ஃபோன் வந்து என்ன ஃபினிஷில் இருக்கோ அதே ஃபினிஷில் தான் இருக்குது. அதனால் நிறைய பேத்துக்கு வந்து பின்னாடி வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு சென்சார் இருக்குது அப்படின்னே தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிம் ஸ்லாட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க அண்ட் பவர் அண்ட் வால்யூம் பட்டன்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விவோ Y30யோட கேமரா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவாட் கேமராங்க, 4 cameras கொடுத்துருக்காங்க. என்ன தான் ஒரு கம்மி பட்ஜெட் ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரைமரி கேமரா வந்து 13 MP கொடுத்துருக்காங்க, ஒரு 5 MP அல்ட்ரா ஒயிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 MP டெப்த் சென்சார் அண்ட் ஒரு 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு AI கேமரா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன தான் பிக்சல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை ஆன் பண்ண போகிறோம். நீங்களே பார்க்குறீங்க, யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஒரு பட்ஜெட் ஃபோனாக இருந்தாலும் இது வந்து இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டச்செல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு 10 வருது, அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மீடியா டெக் 6765 ஈலியோஸ் P35 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர். ஸோ ஒரு பேசிக் லெவல் ப்ராசஸராக இருந்தாலும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இதில் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து கொரில்லா கிளாஸ் 3 வருது. அண்ட் உங்களுக்கு வந்து
டிஸ்பிளே வந்து 6.4 இன்ச். ஸோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சலோடு வருது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதாவது ஐ வியூ அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் இது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கேமரா வந்து ஒரு கார்னரில் தான் இருக்கும் செல்ஃபி கேமரா. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஃபுல் ஃபோனுமே வந்து டிஸ்பிளேவாக தெரியும். இது வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும், லேட்டஸ்ட். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாச் டிஸ்பிளே அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்திருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டு தான் வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் டிஸ்பிளே. அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் விவோ Y30 பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபோன், அதே நேரத்தில் ஒரு க்யூட்டான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட அப்பியரன்ஸுக்கு 10 out of 10 கொடுக்கலாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த ஃபோனை நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து அப்படியே அந்த லைட் பட்டு அந்த க்ரீன் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எமரால்டு ஸ்டோன் மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து எமரால்டு பிளாக் அப்படிங்கிற கலர். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டேசல் ப்ளூ, மூன்ஸ்டோன் ஒயிட் அப்படிங்கிற ரெண்டு கலரும் இருக்குது. ஸோ இதோட வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB அண்ட் 128GB வேரியன்ட் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,991. அதே மாதிரி உங்களுக்கு 6GB அண்ட் 128GB வேரியன்ட் இருக்குது, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,991. ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் வாங்கணும், யாரெல்லாம் வந்து ஃபோன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, லைக் கேஸே யூஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்குலாம் வந்து விவோ Y30 வந்து கண்டிப்பாக ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ விவோ Y30யோட எல்லா வேரியன்ட்ஸுமே நம்ம கிங் மொபைல்ஸோட எல்லா பிரான்ச்சஸ்லுமே அவைலபிள்ங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சில் வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் DK.